ஹலோ எவ்ரி ஒன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்னைக்கு டேட் 30/9/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:15 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3, அதாவது மாப் அப் ரவுண்டுக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3க்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு மிக மிக உபயோகமான வீடியோ. அதே போல் நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3லேயும் இல்லைன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3லேயும் ரீஅலாட்மெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இல்லை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அதுபோக இந்த வீடியோவை உங்களுக்கு ரவுண்ட் 1லேயோ ரவுண்ட் 2லேயோ சீட்டு கிடச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில், நெய்பர் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் இன்னமும் சீட்டு கிடைக்கலையோ இல்லை ரவுண்ட் 3க்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ரவுண்டு 3, அதாவது மாப் அப் ரவுண்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் இதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத ஆல் இண்டியா கோட்டா ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கும் பார்த்துடலாம். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 மாப் அப் ரவுண்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல நீங்கள் வந்து இதுவரைக்கும் ரெஜிஸ்டரே பண்ணலை, இப்போ தான் நான் ஆல் இண்டியா கோட்டா வெப்சைட்டுக்குள்ளேயே வர்றேன் அப்படின்றவங்களும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் அலவுட் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா. சரி, இப்போது ரவுண்ட் 1லேயோ ரவுண்ட் 2லேயோ நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியை ரெஜிஸ்டர் பண்ணலை, இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் போட்டேன், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கெல்லாம் நான் போடலை அப்படின்றவங்க ரீசெட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும், அதை நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், திரும்பவும் ரெஜிஸ்ட்ரேஷனும் அதுக்கான டெபாசிட்டையும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இந்த ரீசெட் ஆப்ஷனை நீங்கள் செய்யும்போது ஒருவேளை நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வரீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 5000 கட்டுற கேட்டகரியாக இருந்து அந்த 5000 கட்டியிருக்கிறீங்க, இப்போது அடிஷ்னலாக டீம்டு யூனிவர்சிட்டி போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 5000 அப்படிங்கிறது என்ன ஆயிரும், டிலீட் ஆயிரும். இப்போ ரீசெட் பண்ணுறதுனால திரும்பவும் நீங்கள் 1 lakh கட்டணும், அது போக கவர்மெண்ட் காலேஜ் போடுறீங்கன்னா 1 lakh 5000 கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் 10,000 கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி ரீசெட் கொடுத்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1 lakh 10,000 கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை நான் 1 lakh கட்டியிருந்தேன், இப்போ எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் போடணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா ரீசெட் பண்ணிங்கன்னா இந்த 1 lakh போயிட்டு திரும்பவும் 1 lakh 10,000 இல்லை 1 lakh 5,000 கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ரீசெட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறவங்க ஒரு டைமுக்கு 2 times யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீசெட் ஆப்ஷனை கொடுங்க. சரி, இப்போது ரவுண்டு 3க்கான எலிஜிபிலிட்டி இது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடு பார்க்குறது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. இப்போ ரவுண்டு 1ல இல்லைன்னா ரவுண்டு 2ல நீங்கள் வந்து எந்த சீட்டும் இது வரைக்கும் கிடைக்கல, ரவுண்ட் 1ல கலந்துக்கிட்டேன் சீட்டு கிடைக்கல, ரவுண்டு 2ல கலந்துக்கிட்டேன் சீட்டு கிடைக்கல, இப்போது ரவுண்டு 3ல நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சீட்டை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ ரவுண்டு 1ல ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிட்டேன், சீட்டு கிடைச்சிது, ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன், ஓகேங்களா? ரவுண்ட் 1ல கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட்டு கிடைச்சிது, நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன். ரவுண்டு 2ல கலந்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்களும் ரவுண்டு 3க்கு எலிஜிபிள். சரி, இப்போது ரவுண்டு 1ல சீட்டு கிடைச்சிது, ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன், ரவுண்டு 2ல அலாட் ஆச்சு, நான் வந்து போய் சேரலை. இப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு 2ல உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், ரவுண்டு 1ல கலந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு அலாட் ஆச்சு, ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டீங்க. ரவுண்டு 2ல திரும்பவும் கலந்துக்கிட்டீங்க, சீட்டு கிடைச்சிது, அந்த சீட்டு உங்களுக்கு பிடிக்கலை இல்லை சேரலை அப்படின்னா இப்போ என்ன ஆகும்,
ரவுண்டு டூவுக்கு உங்களுக்கு 4 feature 1000. ஓகேங்களா? ரவுண்டு டூவில் நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டுங்கிறது 4 feature 1000. அந்த 4 feature கட்டிட்டு திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணலாம், தேவைப்பட்டதுன்னா ரவுண்டு 3 கலந்துக்கலாம். அடுத்த மிக முக்கியமான விஷயம், நாளைக்கு, அதாவது நாளைக்கு அப்படிங்கிறது 1/10/2024, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 சீட்டையும் ரவுண்டு 2 சீட்டை வித்து 4 feature லாஸ்ட்டு டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க, ஆன் ஆர் பிஃபோர் லாஸ்ட்டு டேட் அண்ட் டைம், அதாவது ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா யூஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா மாப் அப் ரவுண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆல் இண்டியா கோட்டா மாப் அப் ரவுண்டில் கலந்துக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி. ரெண்டாவது ஸ்லைடில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 கடைசி ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ரவுண்டு 1 ஒரு சீட்டு கிடச்சிது, ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டீங்க, ரவுண்டு 2 ஒரு சீட்டு கிடச்சிது, அதுக்கு நீங்கள் போய் சேர விருப்பம் இல்லை, ஆனால் இப்போ ரவுண்டு 3 நீங்கள் கலந்துக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், ரவுண்டு 2 நாட் ஜாயின்டு ரூல்ஸுக்காக 4 feature நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஜாயின் பண்ணி அந்த சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணியிருந்தாலோ, இப்போ என்ன பண்ணிக்கலாம், ரவுண்டு 3 அப்கிரேடேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தெளிவாக புரியாதவங்க ரீப்ளே பண்ணி கேட்டுக்குங்க, கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அதாவது ரவுண்டு 1 உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டீங்க, ரவுண்டு 2 சீட்டு கிடச்சிது, போய் சேரலை அப்படின்னா அதுக்கான 4 feature செக்யூரிட்டி டெபாசிட்டை நீங்கள் கட்டியிருந்துருக்கணும். அப்படி கட்டியிருந்தாலோ, இல்லை நான் போய் சேர்ந்துட்டேன் ஆனால் நாளைக்கு 1/10/2024 அந்த லாஸ்ட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே நான் போயிட்டு ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களும் என்ன பண்ணிக்கலாம், ரவுண்டு 3 நீங்கள் போய் கலந்துக்கிட்டு அதுக்கான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து அப்கிரேடேஷன் போடுறதுனா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது நீங்கள் திரும்பவும் கலந்து இன்னொரு சீட் எடுக்கிற மாதிரி தான். ஓகேங்களா? அதனால் இந்த அப்கிரேடேஷன் அப்படிங்கிறத எடுத்துட்டு ரவுண்டு 3 கலந்துக்கிறதுக்கான கண்டிஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போது அடுத்த பாயிண்ட் என்ன, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் மாப் அப் ரவுண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கண்டிஷன். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 3 ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அலௌடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது லாஸ்ட் இயர் வரைக்கும் கிடையாது. ஓகேங்களா? ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது போன வருஷம் வரைக்கும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ரவுண்டு 3 அலௌடுன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ரவுண்டு 3 நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து பாருங்கள், அதில் என்னவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம ப்ராஸ்பெக்டஸ் வச்சே படிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கிறேன், ரவுண்டு 3 எலிஜிபிலிட்டி பேஜ் நம்பர் 39 உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பர்மிட்டட் ஃபார் திஸ் ரவுண்டு. ஃபார் திஸ் ரவுண்டுன்னா எது, ரவுண்டு 3. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ரவுண்டு 3 பற்றி. ஓகேங்களா? சரி, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பர்மிட்டட் ஃபார் திஸ் ரவுண்டு தோஸ் கேண்டிடேட் ஹூ ஹேவ் நாட் ரெஜிஸ்டர்ட் இன் ரவுண்டு 1 ஆர் ரவுண்டு 2 வித் ஃபுல் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். முழு கட்டணத்தை கட்டிட்டு இப்போது இந்த 3rd ரவுண்டில் கலந்துக்கலாம். அதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மேலே கொடுத்துருக்குறாங்க, ரவுண்டு 3 ஆன்லைன் கவுன்சிலிங், வென் எ கேண்டிடேட் இஸ் ஷெட்யூல் டு அட்டெண்ட் த ரவுண்டு 3, நீங்கள் 3rd சுற்றில் கலந்து கொள்ள விருப்பப்பட்டால் ஆன்லைன் கவுன்சிலிங்கில், தென் த கேண்டிடேட் ஹேஸ் டு பே த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆஃப் ₹500, 500 ரூபாயை நீங்கள் செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம், ரெஜிஸ்ட்ரேஷனை செய்து கொள்ளலாம். இது வந்து நான் ரீஃபண்டபிள் வயா ஆன்லைன் பேங்க் பேமெண்ட். சரிங்களா? த கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி பெய்டு த ரெஜிஸ்ட்ரேஷன் டியூரிங் தி ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸ், இதுக்கு முந்தைய சுற்றுகளில் நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா அவங்க செலுத்த தேவையில்லை. ஓகேங்களா? அப் கவுன்சிலிங் நீட் நாட் பே அகெயின் இஃப் தே ஹேவ் நாட் பீன் அலாட்டட் சீட். அப்படின்னா அவங்களுக்கு சீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டி அவங்களுக்கு சீட்டு கிடைக்காமல் இருந்திருந்ததுன்னா அவங்க திரும்பவும் இப்போ கட்ட வேண்டியதில்லை. அப்போது தமிழ்நாட்டில் ரவுண்டு 3
ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பர்மிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கான நோட்டிஃபிகேஷன் வரட்டும். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இல்லைன்னா 500 ரூபா கட்டிட்டு என்ன பண்ணலாம், திரும்பவும் நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி கொடுத்து பார்க்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வீடியோவை நம்ம உடனடியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யாராவது ரவுண்டு 3ல ரெஜிஸ்டர் பண்ணுற மாணவர்களுக்கு அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு இம்மிடியட்டாக டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடலாம். சரி, இப்போது அந்த ஸ்லைடுக்கு வந்துடலாம். இப்போ 3வது ஸ்லைடில் இருந்தோம். 3வது ஸ்லைடில் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் அலோடு, அதே மாதிரி ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2, உங்களுக்கு ரவுண்டு 1லேயோ இல்லை ரவுண்டு 2லேயோ எந்த ஒரு சீட்டும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இப்போ 3வது ரவுண்டில் கலந்துக்கலாம். ரவுண்டு 1ல அலாட் ஆயிடுச்சு, ஃப்ரீ எக்ஸிட் ஆயிருந்தீங்க. ரவுண்டு 2ல சீட்டு கிடைக்கல. ரவுண்டு 1ல சீட்டு கிடச்சி ஃப்ரீ எக்ஸிட் ஆயாச்சு, ரவுண்டு 2ல இப்போ சீட் கிடைக்கல, நீங்களும் ரவுண்டு 3க்கு எலிஜிபிள். சரி, ரவுண்டு 2ல உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சு, போய் சேரலை. தமிழ்நாட்டில் இந்த வருஷம் ரவுண்டு 2க்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது, ஓகேங்களா? அதே போல் ரிசைன்டு ஆனார் பிஃபோர், ரெசிக்னேஷனுக்கான அந்த தேதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. அப்படி ஒரு வேளை அறிவித்தாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாள் தேதிக்கு முன்னாடி நீங்கள் போய் ரிசைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு 3, ஓகேங்களா? ரவுண்டு 3ல அப்கிரேடேஷன் அலௌடு. இப்போ ரவுண்டு 2ல உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, ரவுண்டு 1ல ஒரு சீட்டு கிடச்சிது, ரவுண்டு 2ல ஒரு சீட்டு கிடச்சிது, ஓகேங்களா? இல்லை ரவுண்டு 1ல சீட்டு கிடச்சிது, ரவுண்டு 2க்கு அப்கிரேடேஷன் போட்டீங்க, ரவுண்டு 2லேருந்து இப்போ ரவுண்டு 3க்கு நீங்கள் அப்கிரேடேஷன் போக விரும்புவீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரவுண்டு 3ல அப்கிரேடேஷனுக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது எப்படி, அதுக்கு வில்லிங்னஸை கிளிக் பண்ணணும், ஓகேங்களா? ஆர் யூ வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்டு 3? எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு இஃப் அலாட்டட் மீன்ஸ், அப்போ ரவுண்டு 3ல நீங்கள் அலாட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக போய் சேரணும். இந்த ஸ்லைடு எல்லாமே நம்ம ப்ராஸ்பெக்டஸை ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். ஆல் இண்டியா கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் அண்டு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம டிஸ்க்ளைமராக ஒன்று கொடுத்துட்றோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஸ்லைடுக்கு இறுதி வடிவம் அப்படிங்கிறது ப்ராஸ்பெக்டஸினுடைய அந்த சென்டென்ஸ் தான் இறுதி வடிவமானது. அதனால் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பொறுப்பு துறப்பாக எடுத்துக்குங்க. ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிறது இறுதியானது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமராக கொடுத்துடலாம். சரி, அடுத்தது உங்களுக்கு ரவுண்டு 3ல ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, அது ஆல் இண்டியா கோட்டாவாக இருக்கலாம் இல்லை ஸ்டேட் கோட்டாவாக இருக்கலாம் அப்படின்னா, இஃப் நாட் ஜாயின்டு, சீட்டு கிடச்சி நீங்கள் வந்து போய் சேராமல் விட்டால் அதுக்கப்புறம் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் ரவுண்ட்ஸ். அப்படின்னா 3வது ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிது அப்படின்னா சேராமல் இருக்கிறதுக்காக சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரலைன்னா ஃபோர் ஃபியூச்சர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ரவுண்டில், 4வது ரவுண்ட் இருந்தால் 4வது ரவுண்ட்லேயோ இல்லை அதன் பிறகு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் இருந்தால் அதுலேயும் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் தகுதியற்றவர்களாகிறீர்கள். ஃபோர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். 3வது ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேராமல் விட்டால் அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா, அதாவது ரீஅலாட்டட் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் ரவுண்டு 2ல டியூஷன் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க, அந்த டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது போயிடும். அது மட்டும் இல்லாமல் சீட்டு கிடச்சி நீங்கள் அந்த சீட் பிளாக் பண்ணினதுனால 3வது ரவுண்டில் அதுக்கான டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய் வரை செலுத்த வேண்டியது இருக்கும். அதனால் 3வது ரவுண்டில் கலந்துக்கிறவங்க கவனமாக கலந்துக்குங்க. என்னென்ன சாய்ஸஸ் வேணுமோ அது மட்டும் போடுங்க. தெரியாமல் நான் பிடிஎஸ் போட்டேன், இல்லை நான் தெரியாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ போட்டுட்டேன், அதுக்கப்புறம் என்னால் அவ்வளோ பணம் கட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து இழப்பு அப்படிங்கிறது பெரிய தொகையாக இருக்கும். அதனால் கவனமாக பார்த்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ, ரவுண்டு 3ல கலந்துக்கிறேன் அப்படின்ற ஆல் இண்டியா கோட்டா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆல் இண்டியா கோட்டா ரிலேட்டிவ்ஸுக்கும், அதே போல்
ஸ்டேட் கோட்டாலையும் நான் வந்து ரவுண்டு த்ரீக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் லெவன்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.